ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் சட்னி ஆட்டுக்கல்லில் எப்படி ஆட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம மிக்சியில் அரைக்கும்போது தேங்காய் வந்து துண்டு துண்டாக தான் உடையும், சுவை அவ்வளோ கூடுதலாக இருக்காது. ஆனால் நீங்கள் கல்லில் ஆட்டும்போது அதிலேருந்து பால் வெளியில் வரும், நசுங்கி பால் வெளியில் வரும். அப்போ அந்த சட்னியோட சுவையே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, தேங்காய் நான் எனக்கு வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, உடைத்த கடலை, 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 7-8 பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 5 பல் பூண்டு இல்லைனா 2 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. முதல்ல ஆட்டுக்கல்ல வந்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் தான் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காயை டைரெக்டாக அரைச்சி எடுக்க முடியாது, நம்ம வந்து துருவலாக எடுத்தோன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது நசுங்கிறதுக்காக உள்ளே போட்டு இந்த மாதிரி இந்த உரல் அந்த இது வச்சு குத்தணும். குத்தும்போது அது நல்லா நசுங்கிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் சின்னதாக பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குத்தி எடுக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா எல்லா தேங்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்தாச்சு. இதை வந்து பாட்டிக்கிறோம். அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து ஒரு 1/4 பதத்துக்கு மேலே ஆட்டணும். எடுத்ததையுமே பொட்டுக்கடலை அதெல்லாம் போடக்கூடாது, நல்லா இருக்காது. அதுலேருந்து பால் வெளியில் வரும், நல்லா அப்படியே பாதிக்கு மேலே நல்லா நசுங்கிறத துருவுனா இப்படி இருக்கும், அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நார்மலாக போடுறத விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் காரம். ஏன்னா இதில் பால் வெளியில் வரும்போது அந்த பால் வந்து இனிப்பு சுவையோடு இருக்கும் இல்லையா, அதனால் காரம் பத்தாது. நார்மலாக நீங்கள் ஒரு 4 மிளகாய் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சேர்த்து ஒரு 6 மிளகாய் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ பொட்டுக்கடலை கம்மியாக போடணும் தேங்காய் சட்னிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ 1/4 பதம் மாட்டி முடித்ததுக்கப்புறமா, அதாவது பச்சை மிளகாயெலாம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா உடச்ச கடலையும் பொட்டுக்கடலையும் உப்பும் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டு ஆட்டக்கூடாது, ஆட்டவும் முடியாது. நம்ம மிக்சியில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபைனாக வராது. கல்லில் ஆட்டும்போது ஒரு மாதிரி ஒரு பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் அந்த பதபதன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கும். அதுதான் தேங்காய் சட்னிக்கு கரெக்டான ஸ்டேஜ். அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் போட்டோன்னா அப்படி ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அப்போ டேஸ்ட் வந்து அவ்வளோ இதில் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும், அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் நான் சொல்லும்போது தெரியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி சட்னியெல்லாம் வலித்து எடுத்துகிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி வச்சு காட்டியிருப்போம் இல்லையா, தொட்டு தொட்டு அந்த தண்ணியை மிச்சம் இருக்கும், அதை ஊற்றி கல்ல கழுவி எடுத்துக்கணும். நீங்கள் கெட்டி சட்னியாக வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லை தோசை இட்லிக்கெலாம் வேணும்னா கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். நார்மலாக நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிக்கவோம் இல்லையா, கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். ஆக்சுவலாக அந்த கெட்டி சட்னி எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். பஜ்ஜிக்கெல்லாம் இந்த மாதிரி கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டுக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட ட்ரை பண்ணலாம். கிரைண்டர் கொஞ்சம் சூடாயிரும், பட் இருந்தாலும் ஓகே, கிரைண்டர் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட்டு ஆட்டுக்கல் இல்லை, கிரைண்டரில் போட முடியலனா கூட மிக்சியில் கூட இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.